நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தெலுங்கானா மாநிலத்தில் தையல் கடைக்காரராக பணிபுரிந்து வருபவர்தான் பாசகாசிம் சாஹேப் கடந்த பதினாலு வருடங்களுக்கு முன்பு பாத்திமா என்பவரை திருமணம் செய்துள்ளார் திருமணம் முடிந்த சில காலங்களிலேயே தம்பதியினருக்குள் பிரச்சனை ஆரம்பித்துள்ளது பாத்திமா அதிக செலவு செய்து வந்ததால் சாகேப் கோபத்துடன் இருந்து வந்துள்ளார் இதற்கிடையில்தான் இரண்டு மாதத்திற்கு முன்பாக பாத்திமாவிற்கு பஞ்சாயத்து அலுவலகத்தில் கணினி ஆபரேட்டராக வேலையும் கிடைத்தது அதிலிருந்து பாத்திமா சமூக வலைதளமான டிக்டாக்கில் வீடியோக்கள் பதிவிட ஆரம்பித்துள்ளார் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல மனைவியின் மீது ஏற்கனவே கோபத்தில் இருந்த சாஹேப் இப்போது சந்தேகப்படவும் ஆரம்பித்துள்ளார் இந்நிலையில்தான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் என்று கணவன் மனைவிக்கு இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த சாஹேப் சப்பாத்தி கட்டையால் பாத்தியாம் பாத்திமாவின் தலையில் ஓங்கி அடித்துள்ளார் இதில் மயங்கி விழுந்த பாத்திமா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் பின்னர் இதனை தற்கொலையாக மூடி மறைக்க தூக்கு போட்டு கொண்டது போல ஜோடித்துவிட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணைக்கு பின்னர் சாஹேப் கொலை செய்திருப்பதை உறுதி செய்து இன்று அவரை அதிரடியாக கைதும் செய்தனர்